அனைத்து மாணவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று 3ஆம் வகுப்பு தமிழ் பாட வேளையில் ஓர் உரைநடை, அதாவது பாடம் நூலகம் பற்றி பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன், நூலகம் என்றால் லைப்ரரி இல்லையா? ஓகே. மாமா மாமா என அழைத்தபடி தேனருவி வீட்டிற்குள் வந்தால், ஒரு சின்ன பொண்ணு அவங்களுடைய அங்கிளை கூப்பிட்டுண்டே ஓடி வரலாம், மாமா மாமா அப்படின்னு கத்திக்கிட்டே வீட்டுக்கு வரலாம். அதுக்கு மாமா என்ன கேட்குறார் பார், என்னம்மா தேனருவி ஏன் இப்படி ஓடி வருகிறாய், ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு அந்த தேனருவி அப்படின்ற பொண்ணை பார்த்து அந்த அங்கிள் வந்து கேட்குறாங்களாம். அதுக்கு தேனருவி என்ன சொல்கிறா பாரு, நான் வழக்கமாக பள்ளிக்கூடம் போகும் வழியில் உள்ள ஒரு கட்டிடத்தை தோரணம் கட்டி அழகுபடுத்தி இருந்தார்கள், அதில் நூலகம் என்று எழுதியிருக்கு, அப்படின்னா என்ன மாமா அப்படின்னு கேட்குறான். நான் யூஸ்வலாக ஸ்கூல் போகக்கூடிய வழியில் ஒரு கட்டடம், அந்த கட்டடத்தை எப்பயுமே நான் பார்த்துருக்கேன், ஆனால் இன்றைக்கி அந்த கட்டட தோரணம்னா என்னது, அந்த மாவிலையெல்லாம் கட்டி எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி கட்டி அழகுபடுத்தியிருந்தாங்க, அதில் நூலகம் அப்படின்னு எழுதியிருக்கு, அப்படின்னா என்ன அப்படின்னு அவ அங்கிளை பார்த்து கேட்குறா. அதுக்கு மாமா என்ன சொல்கிறார் பார், அதுவா நூல்களை சேமித்து வைக்கும் இடம்தான் நூலகம், அது ஒரு பொது இடம், அங்கு அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க, இன்று நூலக தினம், அதை கொண்டாடுவதற்காக நூலகத்தை அழகுபடுத்தி இருப்பார்கள் அப்படின்னு அந்த மாமா வந்து சொல்கிறார். என்னவா நீ பார்த்த இல்லையா நூலகம்னு எழுதியிருந்ததுன்னு கேட்குற இல்லையா, அது வந்து என்ன இடம் அப்படின்னா நிறைய புத்தகங்களை சேமித்து வச்சிருப்பாங்க அந்த இடத்துல, நம்ம எல்லாரும் போய் அங்கே படிக்கலாம், அது ஒரு பொதுவான இடம். ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டால் பொதுவான இடத்துல வந்து நூலகம் இருக்கும். இப்போ நம்ம பள்ளின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு லைப்ரரி இருக்குது, நீங்களாம் போகிறீங்க படிக்கிறீங்க இல்லையா, அது நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இருக்கிறது. ஒரு கிராமப்புறம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பொது இடத்துல ஒரு நூலகம் இருக்குது, லைப்ரரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் போய் அங்கே உட்காந்து படிக்கலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து எல்லாருமே போய் அங்கே உட்காந்து படிக்கலாம், பொது இடம் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நூலக தினம், நூலக தினம்னா என்னது, லைப்ரரி டே இல்லையா, அந்த நூலகம் ஆரம்பித்து 1 இயரோ 2 இயரோ 5 இயரோ முடிஞ்சிருக்கலாம், அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அப்படி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அந்த மாமா வந்து தேனருவிக்கு சொல்கிறாராம். தேனருவி என்ன சொல்கிறா பார், அதுக்கு அப்படியா நாமும் சென்று நூலக தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வோமா, மாமா நாமளும் போய் அந்த நூலக தினத்தில் கொண்டாடுறாங்க இல்லையா, நூலக தினம் கொண்டாடுறாங்க இல்லையா, அதில் போய் நாமளும் கலந்துக்கலாமா, போகலாமா வாங்க அப்படின்னு கூப்பிட்றா. அதுக்கு மாமா என்ன சொல்கிறாரு, சரி தேனருவி வா போகலாம், சரி வா நம்ம போய் அதில் நாமளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கலந்துக்கலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாராம். தேனருவி என்ன கேட்குறாப்ப, நூலகத்தை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லுங்க மாமா, நூலகம்னா என்ன, அது என்ன இருக்குது என்ன அப்படின்றத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மாமா சொல்கிறாப்ப, சொல்கிறேன் கேள், நூல் பிளஸ் அகம் நூலகம், பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடமே நூலகம் ஆகும். நூல் நிலையம் புத்தகச்சாலை என்பன நூலகத்தின் வேறு பெயர்களாகும். சொல்கிறேன் கேளு அப்படின்ட்டு, நூல் பிளஸ் அகம், அகம்னா என்னது உள்ளுக்குள்ளார இருக்குது, நூல்னா என்னது புத்தகம், அந்த கட்டிடத்துக்கு உள்ளார புத்தகங்கள் இருக்குது, அதை தான் வந்து நூலகம் அப்படின்னு சொல்கிறோம். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள், டிபார்ட்மெண்ட் வைஸ், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, சோஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இங்கிலீஷு தமிழ் டிபார்ட்மெண்ட்டு, இன்னும் நிறைய மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்குது இல்லையா, ஒவ்வொரு துறை சார்ந்த நூல்களும் பல நூல்கள் வந்து இங்கே வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க, அந்த இடம்தான் நூலகம். நமக்கு என்ன புக்கு தேவையோ எது வேணும்னாலும் இங்கே கிடைக்க நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நூலகத்துக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, நூல் நிலையம்னும் சொல்லலாம், புத்தகச்சாலை அப்படின்னும் சொல்லலாம் அப்படின்னு மாமா வந்து தேனருவிக்கு விளக்கம் சொல்கிறாராம். அதுக்கு தேனருவி என்ன கேட்குறாருப்ப,
மாமா, இங்கு என்னென்ன நூல்கள் இருக்கும்? பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்படி என்னென்ன புத்தகங்கள் இங்கே இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மாமா என்ன சொல்கிறாரு, நூலகத்தில் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள். ஆமாம், அறிஞர்கள், பெரிய பெரிய அறிஞர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அந்த புத்தகங்கள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தந்தை பெரியார் இல்லையா, காந்திஜி, பேரறிஞர் அண்ணா, காமராசர் இல்லையா, இவங்கள்லாம் அறிஞர்கள், இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல்கள்லாம் இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய அறிஞர்கள் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள்லாம் இங்கே இருக்கும். உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ, யாரை பற்றி வேணுமோ வந்து புத்தகத்தை தேடி எடுத்து நீ படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ், ஆங்கிலம் மற்றும் வேறு பல மொழிகளை சார்ந்த இலக்கிய நூல்கள், சிலப்பதிகாரம் ஒரு இலக்கிய நூல் சரியா, சங்க இலக்கிய நூல்கள் நிறைய இருக்குது, பத்து பாட்டு, எட்டு தொகை, எத்தனையோ சொல்வோம் ஓகேவா, அப்படிப்பட்ட பல மொழிகளை சார்ந்த இலக்கிய நூல்கள் இங்கே இருக்குது, அதுவும் நம்ம எடுத்து படிச்சுக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் நூல்கள், சயின்ஸை பற்றி யாராவது ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன வேணுமோ தகவல்கள் அது எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதோட தத்துவ நூல்கள், தத்துவ அறிஞர்கள், ஃபிலாசபர்ஸ் இல்லையா, ஃபிலாசபி கருத்துக்கள் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ் ஓகேவா, பித்தாகரஸ் கணித மேதைன்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்களை பற்றின ஸ்டோரிலாம் வந்து நமக்கு இருக்கும், அவங்க சொன்ன தத்துவ கருத்துக்கள்லாம் வந்து அந்த புத்தகங்களில் இருக்கும், அதுவும் நாம் எடுத்து தெரிஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதோட வரலாற்று நூல்கள், ஹிஸ்டரி புக்ஸ், பழைய காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் பல நாடுகளுடைய வரலாற்று நூல்கள்லாம் கூட இங்கே இருக்கும், நாம் எடுத்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். பூகோள நூல்கள், எர்த்தை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன் இல்லையா, ஜாகிரஃபி சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரியான நிறைய புத்தகங்களும், அந்த துறை சார்ந்த புத்தகங்களும் இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளிதழ்கள், நாளிதழ்னா என்னது, நியூஸ் பேப்பர் சொல்லுவேன் இல்லையா, செய்தித்தாள் இல்லையா, எல்லா விதமான செய்தித்தாள், தினமணி, தினத்தந்தி பார்ப்போம், ஹிந்து பேப்பர் பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி எல்லா வகையான செய்தித்தாள்களும் இங்கே இருக்கும், நாளிதழ்களும் இங்கே இருக்கும், வந்து டெய்லி பேப்பர் டெய்லி அங்கே இருக்கும், நாம் போய் என்ன நியூஸ் வேணுமோ எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வார இதழ்கள், மாத இதழ்கள், வார இதழ்னா என்னது, வாரம் ஒரு முறை வரக்கூடியது வார இதழ். இப்போ நியூஸ் பேப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி வரும், அது டெய்லி தினமும் வரக்கூடிய செய்தித்தாள். வார இதழ்னு எடுத்துட்டால் புத்தகங்கள், சின்ன சின்ன புத்தகங்கள் ஓகேவா, அது வாரம் ஒரு முறை தான் வரும் ஓகேவா. அதுமாதிரி மாத இதழ்களும் இருக்குது, மாதம் ஒரு முறை வரக்கூடிய புத்தகங்கள், இது எல்லாமே அங்கே இருக்கும், நாம் போய் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வேலை வாய்ப்புகளை பற்றிய செய்திகளை தெரிவிக்கும் இதழ்கள். ஆமாம், நியூஸ் பேப்பரில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேவா, நமக்கு வேலை தேடிட்டு படிச்சிருப்பாங்க சில பேர், வேலை கிடைக்காமல் இருக்கும், எங்கே போய் வேலையை தேட முடியும், இந்த நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம போய் நியூஸ் பேப்பர் எங்கே இருக்குது, எங்கே விற்கிறாங்கன்னு போய் தேடி அலைய வேண்டியதில்லை. நூலகத்துக்கு போனோம் அப்படின்னா மார்னிங் அன்னைய பேப்பர் அங்கே இருக்கும், எடுத்து என்னென்ன எந்தெந்த இடத்துல நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான செய்தித்தாள்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தேனருவி என்ன சொல்கிறாப்ப, அடேங்கப்பா, நூலகத்தில் இவ்வளவு வகை நூல்களா, அது சரி மாமா, நூலகத்தினால் நமக்கு என்ன பயன், பா இவ்வளோ நூல்கள் இருக்குது, இவ்வளோ செய்தித்தாள்கள், மாத இதழ்கள், வார இதழ்கள் எல்லாமே இருக்குன்னு சொன்னீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த நூலகத்தால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு, யூஸ் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மாமா என்ன சொல்கிறாருப்ப, என் செல்லக்குட்டி கேட்டால் சொல்லாமல் இருப்பேனா, இங்கு வந்து நமக்கு தேவையான அல்லது பிடித்த நூல்களை எடுத்து படிக்கலாம், நமக்கு என்ன புக்கு வேணுமோ அதை போய் நாம் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு படிக்கலாம். நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்தால் நூல்களை வீட்டிற்கே கொண்டு சென்றும் படிக்கலாம், அதில் ஒரு மெம்பராக நம்ம ஜாயின் பண்ணோம். ஸ்கூலில் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேம் கிட்டே சொல்லிவிட்டு, மேம் இந்த புக்கு நாளைக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அங்கே எழுதி வச்சுட்டு வருவீங்க நோட் புக்கில் இல்லையா. அதே மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொது நூலகத்தில் கூட நாம் என்ன செய்யலாம், மெம்பராக சேரணும்,
டெய்லி போய் பார்த்து படிச்சுட்டு வர்றது வேறு. போவோம், புக் எடுப்போம், அங்கேயே உட்காந்து படிப்போம். நமக்கு என்ன செய்திகள் வேணுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த புக்கை அங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம், அது வேறு. இன்னொன்று என்ன அப்படின்னா, பெரிய புத்தகமாக இருந்ததுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அதை படிக்கணும்னா. நம்ம அதை வீட்டுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டால் என்ன செய்யலாம், அந்த லைப்ரரியில் ஒரு மெம்பராக சேரணும். சேர்ந்துட்டு அங்கே சைன் போட்டுட்டு நம்ம அந்த புக்கை கொண்டு வரலாம், வீட்டுக்கு கொண்டு வந்தோம் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் குறிப்பிட்ட நாளில் மீண்டும் புத்தகங்களை திருப்பி அளித்து விட வேண்டும். அவங்க அப்போவே கேட்பாங்க, இந்த புக்கை கொண்டு போகிறீங்க, எத்தனை நாளில் ரிட்டர்ன் கொடுப்பீங்க? நம்ம என்ன செய்வோம், 4-5 days ரிட்டர்ன் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்றோம். சப்போஸ் அந்த புக்கு நாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை நாம் கட்டியாகணும், பணத்தை நாம் கட்டிடணும். அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், ஓகேவா? சரி, நூலகத்தினால் நமக்கு என்ன பயன் தெரியுமா அப்படின்னு கேட்குறார் மாமா. உடனே கேட்டால் நூலகத்தால் நமக்கு என்ன யூஸ் சொல்லுங்கள் மாமான்னு சொன்னா இல்லையா. அதுக்கு அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், இப்போ நம் அறிவு வளர்கிறது, நம்மளுடைய அறிவு என்னாகுது, நிறைய படிக்க 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 நமக்கு கொஞ்சம் வளர்ச்சி அடையுது, நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, நம்முடைய நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது. நம்ம ஒன்றும் படிக்கக்கூடிய நேரத்தில் புத்தகங்களை, ஸ்கூல் புத்தகங்களை படிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம போய் அங்கே உட்காந்து படிக்க போகிறதில்லை. எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ போய் உட்காந்து படிக்கிறோம். அப்போ அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமை நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ்ஃபுல்லான இதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். பயனுள்ள முறையில் அந்த டைமை நாம் ஒதுக்கிக்கிறோம், ஓகேவா? அந்த நேரத்தை வீணடிக்காமல் பயனுள்ள நேரமாக நாம் மாற்றிக்கிறோம், அதுக்கு இது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு தொடர்பான நூல்களை படிப்பதால் நல்ல வேலையில் சேரவும் முடிகிறது. நிறைய எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வரும், வேலை வாய்ப்பு பற்றிய செய்திகள் நிறைய வரும். அதில் எது பெஸ்ட்டோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணி நம்ம நல்ல வேலையில் சேரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது. நம்மளுடைய பிரெயின் என்னாகுது, ஆக்டிவ் ஆகுது, ஆக்டிவ் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. நிறைய புத்தகங்களை படிக்கும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லையா, இதையும் நம்மளால் செய்ய முடியும், இந்த க்வெஸ்சனை கேட்டாங்கன்னா இதுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு ஏற்படுது அப்படின்னு மாமா வந்து சொல்கிறாராம். தேனருவி என்ன கேட்குறாப்ப, மாமா நூலகம் பற்றி நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டேன். யார் சொல்கிறதே, தேனருவி சொல்கிறா. நீங்கள் உங்களோட சேர்ந்து நூலகத்துக்கு வந்து நூலகத்தை பற்றி நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மாமா என்ன சொல்கிறார், இப்போ தேனருவி குழந்தைகளுக்கான சிறப்பம்சம் நூலகத்தில் உள்ளது, அது என்ன தெரியுமா? சில்ட்ரனுக்குனே ஒரு ஸ்பெஷல் இருக்குது இந்த லைப்ரரியில், எல்லா லைப்ரரியிலும், அது என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த அங்கிள் வந்து கேட்குறாரு. இங்கே குழந்தைகளுக்கான பிரிவு தனியாகவே உள்ளது, சில்ட்ரனுக்குன்னு தனி செக்ஷன், ஓகேவா? குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஒரு பகுதி இருக்குது அப்படின்னு மாமா வந்து தேனருவிக்கு சொல்கிறாராம். நூலகத்தில் உள்ள வாசகர் வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் அனைத்து நூல்களிலும் நடத்தப்படுகின்றன, அனைத்து நூலகங்களிலும் நடத்தப்படுகின்றன. அதாவது இந்த நூலகத்தில் நம்ம மெம்பராக சேரணும்னு சொல்கிறேன் இல்லையா, அதே மாதிரி குழந்தைகளையும் நாம் ஒரு மெம்பராக சேர்க்குறோம். வாசகர் வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் குரூப்பில் நாம் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த நூலக தினத்து அன்னைக்கு குழந்தைகளுக்கு நிறைய போட்டிகள், காம்படிஷன் நடத்துவாங்க. என்னென்ன காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன், பேச்சு போட்டி, டிராயிங் காம்படிஷன், ஓவிய போட்டி, ரைட்டிங் காம்படிஷன் இல்லையா, எழுத்து பயிற்சி போட்டி இல்லையா, அது மாதிரி நிறைய போட்டி தேர்வுகள்லாம் நடத்துவாங்க. அதுக்காக தனித்தனியே பயிற்சிகளும் கொடுப்பாங்க, ப்ராக்டிஸும் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே குழந்தைங்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு மாமா வந்து தேனருவிக்கிட்ட சொல்கிறாரு. ஒவ்வொரு குழந்தையும் அவரவர் வீட்டில் நூலகம் அமைக்க வேண்டும், அதில் நிறைய புத்தகங்களை சேமித்து வைத்து புத்தகம் படிக்கும் பழக்கத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும். திரும்ப மாமா என்ன சொல்கிறாராம், ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்கவுங்க வீட்டில் ஒரு சின்ன நூலகத்தை அமைச்சிக்கணும். அமைச்சு என்ன பண்ணலாம், நாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் படிக்கக்கூடிய புத்தகங்களை சேமித்து வைக்கலாம். இது இன்னொரு நாளைக்கு எப்பயாவது நமக்கு பயன்படும், இல்லைன்னா நம்ம குழந்தைகளுக்கு அந்த புத்தகங்கள் பயன்படலாம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நான் வெளில போகிறோம் வரோம், நிறைய புத்தகங்களை பார்ப்போம், ஏதோ நல்ல புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து நம்மளுடைய வீட்டு நூலகத்தில் சேமித்து வைக்கலாம். இது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு மாமா வந்து சொல்கிறாராம். தேனருவிப்பர், நன்றி மாமா, நான் நம் வீட்டில் ஒரு சிறிய நூலகத்தை அமைப்பேன். ஓகே, இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து இனிமேல் எங்கள் வீட்லேயே நான் ஒரு சின்ன நூலகத்தை
உருவாக்க போகிறேன். அதில் நிறைய புத்தகங்களை சேமித்து வைத்து படிப்பேன். அந்த சின்ன நூலகத்தில் நிறைய புத்தகங்களை சேமித்து வச்சு நான் படிப்பேன் அப்படின்னு மாமா கிட்ட சொல்லி நன்றி சொல்லி விடைபெற்றுறலாம். சரி மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் நூலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வகுப்பில் ஒரு புதிய பாடத்தோடு சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.